سيدي 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 سيدي
சங்கப்பிள்ளை பரப்பா என்று வரத்தை கொடுத்தாரா? இந்த வரத்தை பெற்றதில் அவள் ஆகைக்கு ஆண் துணை. அதை கிடைத்தவர் பெண்குளம் வேண்டும் என்று தாய் தந்தை இருவர்களையும் அப்பொழுது வாசி பண்ணவனால் அதாவது உத்தம பத்தின் ஒரு சில வாசிக அருக்கணி நல்லவர்கள் என்னுடைய தாய்
பார்த்த வழிகிறது இந்த பண்டிகை எப்படியாவது கொண்ட வேண்டும் என்று கூட பிறந்த தம்பி சங்கப்பலை அழைத்து தம்பி இந்த பண்டிகை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்றால் எங்கே சென்று ஈட்டி அடித்தால் இந்த பண்டிகை கொல்ல முடியும் பத்திய பாடுகள் எரிந்து வாங்க முடியும் என்று மனதில் எண்ணி என்னுடைய தம்பி அழைத்து புறப்பட்டு சென்று பூர்வீக ஊர் எங்கே திருக்கமலை சென்று தலைக்கப்பா என்று ஆசாரி அண்ணன் சென்று எட்டு கட்டி இளமலை சூரி பத்து கட்டு பாலாமலை சூரி அடித்து தோழர் சுமந்தவன் வகை புறப்பட்டு சென்றோம் நெல்லிவராட்டு கோட்டை நெல்லிவராட்டு கோட்டை நாடி சென்றோம் சென்றடத்தில் தாய் தந்தை இருவருமே முன்பதாகவே காலமாகிவிட்டார்கள் ஆனால் தாய் தந்தை இல்லாத காலத்தால் என்னுடைய உத்தமத்தில் ஒரு சில மாசங்கள் அரைக்கண்ணில் நல்லதங்களுக்கு சென்று நல்லாசி பெற்று எங்களுடைய புறமையை ஜீனி வைத்து உழைத்த மதமாக திருப்பினோம் ஆனால் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த சோழ மன்னன் சன்ன பின்னர் கபோதரி சொல்லக்கூடிய அனைத்து வெள்ளாமையை அழித்துவிட்டு அந்த நாகமலை தோகமலை நானும் சுற்றி வீரமலை வீரமலை ஐவரை காட்டி வெம்படி கிழமமாக அந்த பண்டிகையாக பட்டது கோபத்தாவளம் அருகில் சென்று தண்ணீர் அழிந்து விட்டு ஆயத்தை செய்து கொண்டிருந்தது அப்பொழுது இருந்தாலும் எங்களுடைய புறமையாக பட்டது வீரமலை நோக்கி வருகின்ற பொழுது எங்களுடைய புறமையுடைய சத்தத்தை கேட்டவுடன் அந்த பண்டிகையாக பட்டது திடுக்கென்றிருந்து மேற்கு மதமாக ஓடிக்கொண்டிருந்தது ஓடிக்கொண்டது இருவருமே விரட்டி சென்றோம் வெகு தூரமாக விரட்டி சென்றோம் ஆனால் அந்த நேரத்தில் இந்த பண்டிகை விட்டால் எப்படியாவது இந்த மறுக்கரை தாண்டி விடும் என்று தம்பி சங்கப்பலை அழைத்து சீக்கிரமாக பண்டிகை கொள்ள வேண்டும் என்று நான் தலையிட்டேன் அந்த நேரத்தில் இதை கேட்டிருந்த தம்பி சங்கப்பிள்ளை கூட பிறந்த குமாரவாளை தந்திருத்தி பத்து வேல் நாக வாய்ந்து ஊட்டத்தை கரை செய்தான் ஆனால் இந்த பண்டிகை அன்றிருந்து இன்றுவரை எங்களுக்கும் அவர்களுக்கு பகை தெரியவில்லை இருந்தாலும் அந்த சோழமன்னன் தெரிவித்தபடி பட்டயம் பாரியாவில் எழுதி கொடுத்தார் இதற்காக இந்த பண்டிகை கொண்ட காலத்தால் பட்டய பாரியாவில் எழுதி கொடுத்தார் எப்படி கல்லுக்கு வடக்கு கடற்கரைக்கு தெற்கே பள்ளம் தஞ்சை ஒரு மேற்கே மதுக்கரைக்கு கிழக்க பட்டய பாரியாவில் எழுதி கொடுத்தார் சோழமன்னன் ஆனால் சீக்கிரமாக இந்த மரக்கரை வாங்கி வைக்க வேண்டும் என்று அரவணை புறப்பட்டு சென்று வாக்கு கொடுத்தார்கள் ஆனால் அண்ணவரை எப்படியாவது ஆதரிக்க வேண்டும் அந்த மரக்கரை வாங்கினேன் அந்த நேரத்தில் என் உத்தமத்தின் ஒரு சில வாசக அரைக்கண்ணி நல்லதங்கால் அண்ணா இந்த மரக்கரை வாங்க வேண்டும் அண்ணா நான் கண்ட கிரமவன் அண்ணவர் அளவில் அடைவதற்கு நான் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டும் தத்தி இத்தனைய பொருள் அப்பொழுது தங்கக்கு சில புத்திமைகளை சொன்னேன் எப்படி என்றால் தாங்களே சின்ன வயதாக இருக்கின்றவா தாங்கள் கண்ட கனவு எல்லாம் அழைக்காது என்று தங்கைக்கு சில புத்திமைகளை சொல்லிவிட்டு பந்தாறு வேலை சென்று பத்து வேலையாளர் வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அண்ணம் தெரிவித்தபடி மரக்கல் வாங்கி அரவணைக்கு தூண்டாவளி விளக்க மண்டபத்தில் வாங்கி வைத்து விட்டு அண்ணவன் என்னுடைய அருகில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த மரக்கலை வாங்கிய காரணத்தினால் என்னுடைய தம்பி தங்கையும் மிகவும் கோபமாக இருந்தால் இருப்பார்கள் ஆகினால் நானே நேரில் சென்று தங்கைக்கு சில புத்திமைகளை பார்த்து வருகிறேன் சொல்ல தான் நடந்தே
ஆகக்கான் துணை.